பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாநில தலைவர் எண்மன் என் மக்கள் யாத்திரையை இன்றைக்கு வீறு கொண்டு மிகப்பெரிய எழுச்சியோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 9 ஆண்டுகள்ல இந்த தேசத்தை மிக சிறந்த தேசமாக மாற்றி இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு, நல்ல அரசாங்கம், சேவை, இந்த தாரக மந்திரத்தை கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏழை மக்கள் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஏழை மக்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் குடிநீர் கனெக்ஷன் திட்டம், இலவசமாக கேஸ் கனெக்ஷன் திட்டம், விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 திட்டம், இப்படி இந்த திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்லும் விதமாக நம்மளுடைய இந்த எண் மக்கள் யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரை முடியும் நேரத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது வீட்டுக்கு சென்றிருக்கும். ஆகையால் சகோதரர்களே, நாம் வருகிற 2024ல் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி. நம்மளுடைய நாமக்கல் பாராளுமன்றத்திலிருந்து நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்புவதுதான் நம்மளுடைய நாம் தேசத்திற்கு செய்கின்ற பணியாக இருக்கும் சகோதரர்களை என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், பாரத் மாதா கி. நம்முடைய எழுச்சி நாயகன் பாரத தேசத்தை இன்னும் 30 ஆண்டு காலத்திற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய இளைஞர்களை தேசத்தின் வழியில் தேசியமும் ஆன்மீகமும் தெய்வீகமும் தான் இனி இந்த நாட்டின் அடிப்படை சொத்து என்று சொல்லத்தக்க வகையில் நமக்கெல்லாம் வழிகாட்ட வருகிறார் நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அற்புதமான நாளில் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் 89வது தொகுதியாக இங்கே வந்திருக்கின்றோம். பௌர்ணமி கிரிவலம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான நம்முடைய பக்தாதிகள் அர்த்தநாதீஸ்வரர் அந்த மலையை சுற்றி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக சில நண்பர்கள், சில விஷயங்கள் வேண்டும் என்று கேட்பதற்காக சில நண்பர்கள், எல்லாவற்றையும் தாண்டி ஆன்மீகத்தினுடைய பாதையில இருக்கின்றோம் என்று சொல்வதற்காக பல நண்பர்கள் என்று திருச்செங்கோட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து படையெடுத்து வந்திருக்கின்றார்கள். நம்முடைய பாக்கியம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரியம் கூட அதே பௌர்ணமியில அதே கிரிவல நேரத்தில் நாமும் இங்கே வந்திருக்கின்றோம். மக்கள் எந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாம இன்முகத்தோடு இந்த யாத்திரையை வரவேற்று கடந்த 1-2 மணி நேரமாக நம் தலைவர்களோடு நம் தொண்டர்களோடு நீங்களும் நடந்து வந்து இந்த யாத்திரையினுடைய கடைசி பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், முதல்ல உங்கள் அனைவருக்குமே நம்முடைய கட்சியின் சார்பாக என்னுடைய பெரும் நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் திருச்செங்கோட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு பெரிய எழுச்சியை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அரசியல் களம் மாறி இருக்கிறது. திருச்செங்கோடு எப்பொழுதுமே தேசியத்தின் பக்கம் என்று நமக்கு தெரியும். திருச்செங்கோட்டில் இதற்கு முன்பு நமக்கு பல தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. பல மனிதர்களை இங்கிருந்து பெரிய தலைவர்களாக உருவாக்கி இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட மண்ணில மறுபடியும் பெரிய அளவில் இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது, தேசியத்திற்காக நாங்கள் நிற்போம் என்று நீங்கள் சொல்லுகின்ற இந்த அற்புதமான எழுச்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கண்ணோரத்திலே ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு துளி கண்ணீர் வருகிறது. தமிழகத்திலே தேசியம் பெருமளவு வறந்து கொண்டிருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைவருக்கும் உணரும் விதமாக 39க்கு 39 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்குமே வந்திருக்கிறது. சகோதரர், ஒரு ஊரை வச்சு நம்ம சொல்லிங்க, இது 89வது ஊர். தென் தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த யாத்திரை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் துவங்கி வச்சாங்க. தென் தமிழகம் முழுவதுமே இந்த யாத்திரை முடித்துவிட்டு மத்திய தமிழகம் சில தொகுதிகளுக்கு சென்று விட்டு கொங்கு பகுதியினுடைய கடைசி தொகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட பெரியவர்கள், இளைஞர்கள், மகளிர்கள், குடும்ப தலைவிகள், குழந்தைகளோட கட்சி நண்பர்கள், கட்சியை சாராதவர்கள் எல்லோரும் இந்த யாத்திரைக்கு வர்றீங்கன்னா எல்லோருக்குமே தெரிகிறது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் அனைவருமே இந்த யாத்திரையிலே பிரதிபலிக்கின்றீர்கள். திருச்செங்கோட்டிலும் கூட எழுச்சியாக நீங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. நான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் என் முருகன் அவர்கள், இந்த யாத்திரை எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய நோக்கம் என்ன,
ஜனவரி 22 ஆம் தேதி நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ராமர் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறது. தொடர்ந்து இந்தியாவுடைய இதிகாசத்திலே பல முக்கியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதில் மிக முக்கியமானது ஏப்ரல் மே 2024 400 எம்பிக்களோடு இன்னும் வலிமையாக இன்னும் மக்களுடைய பேர் ஆதரவோடு இன்னும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு மக்கள் கொடுக்கின்ற தைரியத்தோடு பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி கட்டளுக்கு வரப்போறாங்க. நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, தமிழகத்திலிருந்து எவ்வளவு எம்பிக்கள் நம்ம கொடுக்க போறோம்? தமிழகத்தில் 2014-19 இவருடைய பொய் பிரச்சாரம் என்பது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து விட்டார்கள். 2019 மோடி அவர்கள் கொண்டு வந்த எல்லா நல்ல விஷயத்தையும் கூட இங்க இருக்கக்கூடிய திமுக 2-3 டிவி சேனல்ல வச்சுட்டு மாத்தி மாத்தி பேசி மக்களுடைய மனதை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்தார். ஆனா இந்த முறை நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். மத்திய அரசினுடைய வேலை என்ன? தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் மொழிக்கும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கின்றார்? 30 மாதமாக வேலை செய்யாத திமுக ஒருபுறம், 9 ஆண்டுகளாக மக்களுக்கு பார்த்து பார்த்து வேலை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒருபுறம். அதனால் இந்த முறை எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. 2024 தமிழகத்தினுடைய அரசியல் களம் முற்றிலும் மாறும் என்கின்ற நம்பிக்கை இந்த யாத்திரையிலே உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது நமக்கு வந்திருக்கிறது. சகோதர சகோதரி, திருச்செங்கோட்டுக்கு வந்துவிட்டு 2 முக்கியமான மனிதர்களை பேசாமல் நாம் இந்த உரையை ஆரம்பிப்பது தவறாக போய்விடும். நம்முடைய ஐயா TM காளியண்ண கவுண்டர் அவர், இந்தியாவில் எந்த அரசியல்வாதிக்கும் இல்லாத ஒரு தனிப்பெருமை காளியண்ண கவுண்டர் ஐயாக்கு இருக்கு. சுதந்திரத்திற்கு முன்பு, அதாவது சுதந்திரம் கிடைத்த உடனே அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய கான்ஸ்டிடுவன்ட் அசம்பிளி அதை உருவாக்கிய பொழுது அதில் உறுப்பினராக இருந்தவர், முதல் பாராளுமன்றத்தில் MP இருந்தவர், தமிழகத்திலே 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர், தமிழகத்தினுடைய மேலவையினுடைய உறுப்பினராக இருந்தவர், ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா போர்டினுடைய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர். சமீபத்தில் 100 ஆண்டுகள் கடந்த பிறகு கொரோனா காலகட்டத்தில் இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தேசிய சிந்தனை மிக்க அரசியல்வாதிகள் வாழ்ந்த மண் நம்முடைய TM காளியண்ண கவுண்டர் அவர்கள் ஒரு உதாரணம். இன்னொரு மாமனிதர், இதே மண்ணில் வாழ்ந்தவர், சைவ பெருவல்லல் VVCR முருகேச முதலியார் ஐயா இங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அறநிலைத்துறை இருக்கு. அறநிலைத்துறையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் தான் காரணம் என்று திமுக ஒரு பக்கம், ஏதாச்சும் ஒரு கோயில கும்பாபிஷேகம் நடந்தா உடனே திமுக நாங்கள் இருப்பதுதான் தமிழகத்துல கும்பாபிஷேகமே நடக்குதுன்னு ஒரு பை. ஆனா இந்த ஊர்ல பிறந்த நம்முடைய VVCR முருகேச முதலியார் ஐயாவுடைய சாதனையை பாருங்க. 1903 பிறந்தவர், ஈரோடு செங்கூந்தர் கல்விக் கழகத்தை உருவாக்கிய மாமனிதர், 25 ஆண்டுகள் பழனி முருகபெருமான் கோவிலினுடைய தர்மகர்த்தாவாக 25 ஆண்டுகள் இருந்தவர், இந்து கோயில்ல முதன் முதலாக ஆண்டவன் தங்கத்தேர்ல வருகின்ற முதல் தங்கத்தேர்ல பழனிமலை முருகபெருமானு கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர், இதை தாண்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அறங்காவலராக பல ஆண்டுகள், மீனாட்சி அம்மனுக்கு பல்லக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்லக்கு செய்து கொடுத்தவர் இந்தூர்காரர், இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த மனிதன் இவ்வளவு செய்துவிட்டு தன்னுடைய சொத்தை முழுவதுமே ஆண்டவனுக்கு கொடுத்துவிட்டு இந்த ஊரிலே வாழ்ந்த இந்த மாபெரும் மகான், ஒரு முறை கூட நான் இதை செய்தேன் என்று சொல்லல. ஆனா எனக்கு திமுக காரர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எதுவுமே செய்யாமல் தன்னுடைய சொந்த புகழை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் எங்கே? திருச்செங்கோட்டிலே பிறந்த முருகபெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுக்கும் தன்னுடைய சொத்தை வாரி இறைத்த சைவ பெருவள்ளல் VVCR முருகேச முதலியார் ஐயா, அந்த 2 மகான்களும் கூட எங்கே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அற்புதமான மனிதருடைய பெயரை சொல்லி எதற்காக நம்முடைய உரையை ஆரம்பிக்கின்றோம் என்றால் இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு திமுகவினுடைய பாட புத்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் 4 பேர்ல திரும்ப திரும்ப அதையே எழுதிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும், நான் பிறந்திருக்கக்கூடிய மண்ணில் TM காளியண்ண கவுண்டர் அவங்க பிறந்திருக்கிறாங்க, என்னுடைய சொந்த மண்ணில் முருகேச முதலியார் ஐயா பிறந்திருக்கிறாங்க, தெரிஞ்சங்கோட்டு மண்ணில் இப்படிப்பட்ட பெரும் தானிகளும் வள்ளல்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டும். சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்ம கிரிவலத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, தமிழகத்தில் சனாதன தர்மத்தை எந்த ஒரு கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பதை திருச்செங்கோட்டுக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கு வந்தா தெரியும்.
லட்சக்கணக்கான மனிதர்கள் திருச்செங்கோட்டை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழ்நாடு முழுவதும். வரும்போது சில பேர்த்த கேட்டா, அம்மா எந்த ஊருங்கம்மா நீங்க? கோயம்புத்தூருங்க. நீங்க எந்த ஊருங்கம்மா? கரூருங்க. நீங்க எந்த ஊருங்கம்மா? விழுப்புரங்க. தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து இருந்து கூட இன்னைக்கு நம்ம அர்த்தநாரீஸ்வரர் தரிசிக்க, முருகப்பெருமானை பார்க்க திருச்செங்கோட்டுக்கு பௌர்ணமிக்கு வர்றாங்க. இதை பார்த்து விட்டு எப்படி தமிழகத்திலே சனாதன தர்மத்தை அழித்து விட முடியும் என்று எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி. அவருடைய தந்தையார் இன்னைக்கு முதலமைச்சர், அவருடைய தாத்தா முதலமைச்சராக இருந்தவர். எந்த விஷயத்தையும் கஷ்டப்படாம நேரடியாக தங்கத்தட்டிலே வைத்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அந்த மனிதனுக்கு கஷ்டம் என்பது என்ன தெரியும்? ஏழை மக்களுடைய கண்ணீரினுடைய வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஒரு மனிதனுடைய பசியினுடைய கொடுமையை பற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியும்? அதனால் சனாதன தர்மத்தை அளிப்பேன் என்று கிளம்பி இருக்கின்றார். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மத்தை அளிப்பேன் என்று சொன்னிய பிறகு தமிழக மக்கள் கடந்த 3 மாதங்களாக உங்களுடைய கோபத்தை பல இடத்துல நீங்க வெளிப்படுத்துறீங்க. இதை பார்த்து விட்டு முதலமைச்சர் இன்னைக்கு அந்தர்பெல்டி அடிச்சு, நான் ஆரியனுக்கு மட்டும்தான் எதிரி, ஆன்மீகத்திற்கு எதிரி இல்லை அப்படின்னு ஒரு புது டயலாக விட்டுருக்கார். இன்னைக்கு நாம் இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்தி கூட்டணி என்று ஒன்று அமைத்திருக்கிறீங்க. இந்தி கூட்டணி, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யார்? திமுக காரங்கிட்ட போய் ஆரியர் யாருன்னு கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவான்னா, யாரெல்லாம் விந்திய மலைக்கு மேலே இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வடக்கு பகுதியில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆரியரும்பாங்க. அப்படி ஆரியர்களே வேண்டாம், ஆரியர்கள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், எதற்காக இந்தி கூட்டணியிலே ஆரியர்களை வைத்திருக்கின்றீர்கள்? உங்களை பொறுத்தவரை ஆரியர் வேண்டாம், ஆனா இந்தி கூட்டணியில் அகிலேஷ் சிங் யாதவ் வேணும், ஃபரூக் அப்துல்லா அவர்கள் வேணும், மம்தா பானர்ஜி அவர்கள் வேணும், நிதிஷ்குமார் அவர்கள் வேணும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வேண்டும். இவர்களை எல்லாம் வைத்து ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை இந்தி கூட்டணி என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு ஒப்பற்ற தலைவராக, இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவெடுத்திருக்கின்றார். உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தலைவர்கள் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை கேட்கிறாங்க, எங்களுடைய பிரச்சனையும் நீங்கள் தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட தலைவராக 9 ஆண்டுகளாக ஏழை மக்களுக்காக ஒரு அரசாங்கம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. 2014 பிறகு முதன் முதலாக ஒரு அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதன் முதலாக ஏழை மக்களுக்கு ஒரு விஷயம் இல்லையா, உங்கள் வீட்டு வாசலுக்கு மத்திய அரசு வருது. சுதந்திரம் கிடைத்து 1947 2014 வரை ஏழை மக்கள்கிட்ட யாரும் வந்து கேட்கலீங்கம்மா, அம்மா உங்களுக்கு வீடு இருக்கா? யாருமே கேட்கல. கழிப்பறை இருக்கா? யாருமே கேட்கல. எல்பிஜி சிலிண்டர் இருக்கா? யாருமே கேட்கல. ஏன் வங்கி கணக்கு இருக்கா? யாருமே கேட்கல. அதை முதன் முதலாக ஒரு மனிதன், ஏழை மக்களுக்கு வீடு இல்லை என்றால் நான் இலவசமாக வீடு கட்டி கொடுக்கின்றேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கழிப்பறை இல்லையா? நாங்கள் இலவசமாக கழிப்பறை கட்டி கொடுக்கின்றோம். வங்கி கணக்கு இல்லையா? நாங்கள் வங்கி கணக்கு உங்களுக்கு ஆரம்பித்துக் கொடுக்கின்றோம். முதன் முதலாக ஏழை மக்களுக்காக ஒரு அரசு நடக்குது. நாங்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. அதே போல விவசாயிகளுக்கு ஆதரவாக எந்த அரசுமே இருக்காது, விவசாயிகளுக்கு எதிராகத்தான் அரசு இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போல. ஏன்னா விவசாயியாக யாரும் அரசியலுக்கு வந்து ஜெயிச்ச காலம் எல்லாம் போச்சு. எனக்கு அரசியல்ல வந்து ஜெயிக்கிறவங்க விவசாயிகள் ரொம்ப குறைவு, அதனால விவசாயத்தை பத்தி தெரியாது. நம்முடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா போட்டோஷூட்டுக்கு வயக்காட்டில் ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து நடந்து செல்வார். அவருக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? உண்மையாலுமே நம்முடைய முதலமைச்சர் முன்னாடி ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து திருச்செங்கோடுக்காரங்க நீங்க நிப்பாட்டினீங்கன்னா பால் காம்புல வருதா கொம்புல வருதான்னு கேட்பார். பதநீரை கொடுத்தீங்கன்னா சர்க்கரை எவ்வளவுப்பா போட்டீங்கன்னு கேட்பார். இந்த முதலமைச்சருக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாத ஒரு முதலமைச்சரை, விவசாய பூமியாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே நாம் பெற்றிருக்கின்றோம். எதுவுமே செய்யல, ஒரு திரும்பு கூட நகர்த்தல. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டுகள்ல பாருங்க, இன்னைக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு வருடந்தோறுமே வங்கி கணக்குக்கு 3 தவணையாக 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது. தமிழகத்தில் மட்டுமே 46 லட்சம் விவசாயிகளுக்கு வந்துருது. மண்வள அடையாள அட்டை ஆரம்பித்து காப்பீடு திட்டத்திலிருந்து சொட்டு நீர் பாசனத்திற்கு 85% மானியத்திலிருந்து ஒரு ஒரு விஷயமும் கூட விவசாயத்தை மையமாக வைத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரர், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், ஏழை மக்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன தொழில் பண்றோம். திருச்செங்கோடை பொறுத்தவரை இது சாதாரண ஊர் இல்லைங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிக் வண்டி எல்லாமே இங்க தாங்க இருக்கு. 20,000 வண்டி இருக்கு. இந்தியா முழுவதுமே நீங்க தான் போர் போடுறீங்க. நாகாலாந்துல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து திருச்செங்கோட்டு, இந்த ஊர்ல இல்லாத வண்டி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. தொழில் நகரம் அது. மக்கம், கைமக்கம், பவர்லூம், ஹேண்ட்லூம்,
எல்லா தொழில்களுமே நடக்கக்கூடிய ஒரு ஒரு திருச்செங்கோடு உங்களுக்கு தெரியும். ஒரு வங்கியிலே ஒரு கடன் வாங்குவது எவ்வளவு கஷ்டம் தெரியும். 2014க்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியிலே கடன் எல்லாம் பெரிய பெரிய முதலாளி கொடுத்தோம். காங்கிரஸ் ஆட்சி விட்டு செல்லும் பொழுது நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது நான் பெர்ஃபார்மிங் அசட் 10% 10% 10% பத்து சதவீதம் என்னங்க, ஒரு வங்கி கொடுத்த கடன்ல 10% கடன் வராக்கடன், 10% 100 ரூபாய் வங்கி கடன் கொடுத்திருக்காங்கன்னா 10 ரூபாய் வராக்கடன், 10% வராக்கடன். அப்படிப்பட்ட முதலாளிகளுக்கு கடனாக கொடுத்து கொடுத்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து வங்கிகளுக்கூடிய வராக்கடன்களை எல்லாம் சுத்தம் செய்து இன்னைக்கு அதை 3% கொண்டு வந்திருக்கின்றோம். வராக்கடன் என்பது 100 ரூபாய்க்கு இன்னைக்கு 3 ரூபாய். காங்கிரஸ் நமக்கு ஆட்சியை விட்டு செல்லும் பொழுது 10 ரூபாய். நம்மை போன்ற சாதாரண மக்கள் யாருக்குமே கடன் கிடைக்கலைங்க. உங்களுக்காக கொண்டு வர திட்டம் தான் முத்ரா திட்டம். முத்ரா திட்டம் தமிழகத்தில் மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு முத்ரா திட்டத்தில் பொதுமக்கள் கடன் வாங்கியிருக்கிறாங்க. 70% பெண்கள் யாரெல்லாம் பெண்கள் தையல் மிஷின்ல இருந்து ஆரம்பித்து பெண்கள் யார் தொழில் பண்றீங்களோ 70% முத்ரா கடன் இன்னைக்கு பெண்களை நோக்கி வந்திருக்கு. முத்ரா கடன் திட்டம் தமிழகத்திற்கு. சாலையோர வியாபாரி, நம்ம சாலையோரத்தில் யாராச்சும் ஒரு அக்கா பூ விற்பாங்க, ஏதாச்சும் ஒரு பொருள் விற்பாங்க, அந்த அக்காக்களை யாரும் லோனே கொடுக்க மாட்டாங்க. கந்து வட்டியில கடன் வாங்கணும், 10% 5% வாங்கணும். இன்னைக்கு நம்முடைய சுபநிதி திட்டத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கி கட்டி முடிச்சுட்டா 20,000, கட்டி முடிச்சுட்டா 50,000. சோ 3 தவணை 10,000, 20,000, 50,000. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. இதற்கு முன்னாடி அரசாங்கத்தில் இருந்த ஏதாச்சும் ஒரு அரசு ஒரு மனிதனுக்கும் பிரச்சனை இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு அரசு வேலை பார்த்திருக்கின்றார்களா? 9 ஆண்டுகளை நரேந்திர மோடியினுடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அந்த வேலையை செய்திருக்கிறது. விவசாய பெருமக்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறோம். கிசான் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு, 30 பைசாக்கு நம்ம கடன் வாங்கலாம். ஒன்னு யோசிச்சு பாரு. அப்படிப்பட்ட ஆட்சியை நாம கொடுக்கிறோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு பொய்யை மட்டும் திரும்ப திரும்ப மேடையில சொல்றார். தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யவில்லை என்கின்ற பொய்யை திரும்ப திரும்ப சொல்றார். நமக்கு தெரியும், நாங்கள் பேசி முடித்த பிறகு இந்த மேடையில திருச்செங்கோட்டு தொகுதிக்குள்ள மத்திய அரசனுடைய திட்டத்திலே பயனடைந்து சில பேர் மேல வந்து நம்முடைய ஐயா முருகன் அவங்கள இடத்துல ஒரு அட்டையை வாங்கிட்டு போவாங்க, ஒரு பாராட்டு சான்றிதழ் அட்டையை வாங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு நம்மை சுற்றி யாரை பார்த்தீங்கன்னா கூட மத்திய அரசனுடைய ஏதோ ஒரு திட்டத்தில் நாம் பயனடைந்திருக்கின்றோம். ஆனா 30 மாதமாக எதுவும் செய்யாம குடும்பத்திலே தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் மட்டுமே நடக்கக்கூடிய ஆட்சி, கொள்ளையடிப்பதற்காக ஆட்சியில் இருக்கின்றார். எல்லா இடத்திலும் ஊழல், இந்தியாவில எங்கேயும் இல்லாத அநியாயம். ஊழல் செய்து சிறைக்கு சென்ற ஒரு மந்திரிய மந்திரி சபையிலிருந்து நீக்க மாட்டேன், மந்திரியாக தொடர்வார் என்று மாசம் மாசம் உங்களுடைய வரிப்பணத்துல செந்தில் பாலாஜிக்கு சம்பளம். எந்த உலகத்திலும் இல்லாத அநியாயம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை முதலமைச்சர் நடத்திவிட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாத முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வது மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப திமுக காரங்களுக்கு அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னது போல பயம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கைது செய்வதற்கு காட்டக்கூடிய முனைப்பு, நம்முடைய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அந்த முனைப்பு காட்டுவதல். சங்கிலி பறிப்பு அதிகமாயிட்டு இருக்கு, ரவுடிகள் நடமாட்டம் அதிகமாயிருச்சு, ரோட்ல நடந்து போனா தலையத்தான் வெட்டி எடுத்துட்டு போறோம். இது போன்ற கோரமான சம்பவங்களை ஏன் பல்லடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி பல்லடம் பக்கத்துல கள்ளக்கிணறு, ஒரு வீட்டுல நீங்க எல்லாம் எப்படி தோட்டம் சாலை வச்சிருக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு தோட்டத்து சாலை, அதுல 6:30 மணிக்கு ஒருத்தர் குவார்டர் பாட்டில கொண்டு வந்து குடிக்கிறார். மோகன் ராஜ் என்ற மனிதர் போய் சொல்றார், தோட்டத்துல சாராயம் குடிக்கூடாதுப்பா, அது விவசாயம் செய்யற பூமி, வெளியே போன. அவன் என்ன பண்றான், 1 மணி நேரம் கழிச்சு வீச்சரவோட வர்றான். செப்டம்பர் 3ஆம் தேதி 7:30 மணிக்கு வீச்சரவோட வர்றான். வந்த உடனே மோகன் ராஜாவை கண்டந்துண்டமா வெட்டுறான். மோகன் ராஜாவுடைய அம்மா தடுக்க போறாங்க, அம்மாவை கண்டந்துண்டமா. மோகன் ராஜா அவருடைய சித்தி தடுக்க போறாங்க, சித்தியை கண்டந்துண்டமா. மோகன் ராஜாவுடைய தம்பி தடுக்க போறாங்க, தம்பியை கண்டந்துண்டமா. மோகன் ராஜாவினுடைய மகன் பிரணவ், பிரணவுக்கு 7 வயசு, பிரணவ் வெட்ட போறார். பிரணவ் வந்து தோடச்சலை எட்டி கூச்சி ஓடுறார். எதற்காக இதை ஞாபகப்படுத்துறாங்கம்மா, குடி எந்த அளவுக்கு நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. செப்டம்பர் 3ஆம் தேதி நம்முடைய பகுதியில, கொங்கு பகுதியில, பல்லடத்துல ஒரு குடும்பத்தை 4 பேரை கண்டந்துண்டமாக ஒருத்த வெட்டான். ஒரே காரணம், அந்த சாலை வச்சிருக்கிற தோட்டத்துக்காரர் விவசாய நிலத்துல குடிக்காதேன்னு சொன்னது. முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு தெரியுங்களா, இறந்து போன 4 பேருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்தார். எவ்வளவுங்க, 2 லட்சம். ஆனா தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தீங்கன்னா 10 லட்சம். இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? அதாவது சாராயம் குடிப்பவனை கேள்வி கேட்டு அவங்களை வெட்டினா உங்களுக்கு 2 லட்சம், சாராயம் குடிச்சு செத்து போயிட்டா அவனுக்கு 10 லட்சம். இந்த முதலமைச்சருக்கு ஏதாவது எப்படி ஆட்சி நடத்துவது என்பது தெரிகிறதா?
ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னது போல ஆளுநர் மாளிகையில போய் பெட்ரோல் கொண்டு போறோம். பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணி என்னையா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு வச்சிருக்கீங்கன்னா தமிழகத்தினுடைய டிஜிபி இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அதான் கவர்னர் கொண்டாங்களே மாளிகை பக்கத்துல தானே வடிச்சது அப்படி. கவர்னர் தலைமையில விழுந்தா தான் ஏத்துக்குவீங்களா சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது என்பதை. அவ்வளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சாலையோரத்துல இரவுல நடந்து செல்லக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? இதை அனைத்துமே 2024 தேர்தல் தீர்மானிக்கிறது சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே. 2024 நீங்க சாதாரண தேர்தல் நினைச்சிடாதே. ஒரு பக்கம் மத்திய அரசு மோடி அவர்களுக்கு மறுபடியும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி, அதனுடைய சாதனையை பார்க்கின்றோம். நேர்மையான ஒரு ஆட்சி, வலிமையான ஒரு நாடு, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சாதனை புரட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இளைஞர்களுக்காக அடுத்த 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும், எதிர்கால தலைமுறைக்காக அடுத்த 5 ஆண்டுகள். அப்படிப்பட்ட ஆட்சியை பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார், கொடுக்கிறார். ஆனா 2024 ஒரே நேரத்தில் தேர்தல் வருதான்னு நமக்கு தெரியலங்கம்மா. ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தல் நடந்தாலும் சரி, உங்களுடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். பெரியோர்களே, தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், திருச்செங்கோட்டுக்கு மட்டுமே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என பொய்யாக சொல்லிவிட்டு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் திமுகவினுடைய சின்னத்தில் ஜெயிச்சான். நிறைய அதை செய்யறேன் இதை செய்யறான். ஆனா எனக்கு ஈஸ்வரனுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலினுக்கு துதி பாடுவதே அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு முழு நேர வேலையா போச்சு இன்னைக்கு சட்டப்பேரவை. அதனால நீங்க ஈஸ்வரன் அவர்களுக்கு இந்த வாக்குறுதிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஞாபகப்படுத்துவது நம்முடைய கடமை. திருச்செங்கோட்டு மலைக்கு செல்ல ரோப் கார், எங்க வாக்குறுதி எழுதி வச்சுட்டு ரோப் கார் தானா வந்துருமா? 30 மாசம் ஆச்சு, அதுக்காக நிதி ஒதுக்கணும், சட்டப்பேரவையில பேசணும், பணத்தை வாங்கிட்டு வரணும், டெண்டர் விடணும், ரோப் கார் போடணும், இது போன்ற வாக்குறுதிகள். காவேரி திருமணிமுத்தாறு இணைப்பு, மணிமுத்தாறு நதி இங்க ஓடுது, காவேரி நதியை இணைக்கிறோம், விவசாய பெருமக்களுக்கு இதன் மூலமாக நல்லது. அது சம்பந்தமா இதுவரை யாரும் வாயை திறந்து கூட பேசல. ஒருங்கிணைந்த ஆட்டோ நகர் இங்கே உருவாக்குவோம். ஆட்டோ நண்பர்களை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அல்லது லாரிக்காரங்க நிறைய இருக்கிறீங்க, லாரிக்காரங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும். தமிழகத்திலே 1 லிட்டர் டீசல் அடிச்சீங்கன்னா இங்க 94 ரூபா இல்லைங்களா? ஹுசூர்ல போய் அடிச்சீங்கன்னா 1 லிட்டர் டீசல் 94. 100 மீட்டர் தாண்டி கர்நாடகா பார்டருக்குள்ள போய் அடிச்சீங்கன்னா 87 ரூபா. 1 லிட்டர் டீசலுக்கே நமக்கும் கர்நாடகாக்கும் 7 ரூபாய் வித்தியாசம், நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 1 லிட்டர் டீசல் 5 ரூபாய் வித்தியாசம். அங்க 89 ரூபா, இங்க 94 ரூபா. தேர்தல் வாக்குறுதியில இவர்களே டீசலை 4 ரூபாய் குறைப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த லட்சணத்துல எங்க ஆட்டோ நகர் அமைக்க போறாங்க? அவங்க லாரி கட்ட வேண்டிய காலாண்டு டாக்ஸை ஏத்தியாச்சு, பசுமை டாக்ஸை ஏத்தியாச்சு, டீசல் விலையை குறைப்போம் என்று சொல்லி குறைக்கல. எதுவும் சொல்லாத நரேந்திர மோடி அவர்கள் போன தீபாவளிக்கு பெட்ரோல் 10 ரூபாயும் டீசல் 7 ரூபாயும், இப்ப எல்பிஜி சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம், உஜ்வாலா சிலிண்டருக்கு 400 ரூபாய் மானியம் கொடுத்திருக்கக்கூடிய பிரதமர் எங்கே? தேர்தல் வாக்குறுதியில எழுதி கொடுத்து விட்டு ஏங்கையா ரேட்டை குறைக்கலாம்? முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் சொல்றாரு, தேதி சொன்னமான்னு சொல்றாரு. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? எங்க நீங்க தான் தேர்தல் வாக்குறுதியில் 4 ரூபாய் குறைப்பேன்னு சொல்லி தேதி சொன்னா அப்படிங்கிறார். இத்தனைக்கு 2 வாட்ச் வேற கட்டியிருக்காரு, வாட்சிலேயே தேதி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் இப்படி மக்களுடைய மனசை புண்படுத்துறாங்க. எனக்கு திமுகவினுடைய பெரும் நம்பிக்கை என்னன்னாங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், அதனால நிச்சயமா ஓட்டு எங்களுக்கு போட்டுருவாங்க. சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நீங்க, ஆண்கள் இருந்தாலும் கூட குடும்பத்தை பக்குவமா பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் விலை 5 முறை உயர்ந்திருக்கு இல்லைங்களாமா? 5 டைம் பால் விலை ஏற்றிருக்கிறாங்க. தயிர் விலை 3 முறை உயர்ந்திருக்கு, தயிர் விலை 3 முறை. இங்க யாராச்சும் நண்பர்கள் வந்து மின்சாரம் தொட்டா சுடாதுன்னு நினைச்சீங்கன்னா திமுக ஆட்சியில கரண்ட் பில்ல பாருங்க, நிச்சயமா ஷாக் அடிக்கும். 15%லிருந்து 50% கரண்ட் பில்ல ஏத்திருக்கிறாங்க. தொழிற்சாலைகள் யாரெல்லாம் தொழிற்சாலைகள் நடத்துறீங்களோ உங்களுக்கு மிக அதிகமாக கரண்ட் பில்ல உயர்த்தி இருக்கிறாங்க. அதனால் யாரையுமே திமுக விட்டு வைக்கிறதுனால நீங்க திமுக காரங்க வந்தாங்கன்னா நீங்க என்ன கேட்கணும் என்றால், அண்ணே நீங்க விலைவாசி ஏத்துறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பார்த்து கொடுத்துட்டு போங்க. 1000 ரூபாயை கொடுத்து விட்டு அதன் மூலமாக மக்கள் எங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று தப்பான ஒரு கற்பனையில திராவிட முன்னேற்ற கழகம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் திமுகவை பற்றி நம்முடைய தலைவர்கள், பெரும் தலைவர்கள் மிக சிறப்பாக சொல்லுவாங்க, திமுக காரனை நம்பாதீங்க, அவன் ஒத்தையில கொடுத்து கத்தையில் எடுத்துட்டு போயிடுவான்.
அப்பனா ஒரு நோட்டை கொடுத்து 10 நோட்டை உரிவிடுவான் ஒரு நோட்டுங்கிறது 1000 ரூபாய் 10 நோட்டுங்கிறது 10000 ரூபாய் அப்படி உருவக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் விலைவாசி எல்லாம் உயர்த்திவிட்டு மக்களுக்கு எங்கேயுமே வாய்ப்பே கொடுக்காம 1000 ரூபாயை கொடுத்து விட்டேன் வாக்களிப்பார்கள் என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எதையும் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாமல் 2024 மோடி அவர்களுக்கான தேர்தல் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல் இந்தியா வல்லரசு நாடாக மாறப்போகின்ற தேர்தல் எதிர்கால தலைமுறைக்கான தேர்தல் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடம் ஞாபகப்படுத்திவிட்டு என்னுடைய பேச்சை முடித்து விடுகின்றேன் நீங்க கேட்கலாம் ஐயா இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன் 2014 பாருங்க நம்ம உலகத்துல 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடு 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றது இந்தியாவில் அங்கங்க குண்டு வெடிக்குங்க தீபாவளினா குண்டு வெடிக்கும் பெங்களூர்ல வெடிக்கும் பூனேல வெடிக்கும் டெல்லியில வெடிக்கும் வெடிகுண்டு வெடி விபத்து நடக்கும் வெடிகுண்டே வெடிக்கும் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் இங்க வருவாங்க அதையெல்லாம் நாம் 10 ஆண்டுகள் பல்லை கடித்துக் கொண்டு பார்த்திருக்கின்றோம் இப்ப அது கிடையாது இந்தியா என்று சொன்னால் உலக அரங்கல ஒரு தனி மரியாதை உள்நாட்டுக்குள்ள இந்திய ஜனநாயகத்துல லஞ்சம் இல்லாம ஒரு ஆட்சி நடத்த முடியும் என்று மோடி 10 ஆண்டுகளாக காட்டியிருக்கின்றார் இந்த மாதிரி ஒரு ஒரு சாதனைக்கும் காரணம் யாருங்க இந்த ஒரு ஒரு சாதனைக்கும் காரணம் நீங்கள் தான் 2014 நீங்க போட்ட அந்த ஒத்த ஓட்டு மோடியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த மனுஷன் இந்த நாட்டை மாற்றுவான் நாட்டை திருத்துவான் இந்த நாட்டை உண்மையான இடத்துக்கு எடுத்து செல்வான் இந்த மனுஷன் உண்மையாலுமே இந்தியாவினுடைய இடத்தை சென்று அடைந்து விடுவான் 400 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய முதல் நாடாக இருந்தோம் அந்த இடத்துக்கு இந்த மனிதன் கொண்டு செல்வான் என்று உங்களுடைய நம்பிக்கை அந்த ஒத்த ஓட்டு நீங்க சாதாரண ஒரு மனிதனா இருக்கலாம் சாதாரண வேலை செய்யலாம் உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம் தினக்கூலிகளா இருக்கலாம் விவசாயம் பார்க்கலாம் நம்முடைய வேலையை செய்துவிட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம போலாம் அப்படி இருந்தாலும் கூட சகோதர சகோதரரை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒத்த ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து நாட்டை இந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறது அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஓட்டிட்டு போயிட்டு இருப்பார் சைக்கிளை ஓட்டினா கூட பரவாயில்லனே அதுல பின்னாடி மோட்டர் வேற வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பார் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்புறம் எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போறாருன்னா முதலமைச்சருக்கு முன்பு ஒரு குடும்பம் போகும் குடும்பம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போவோம் அப்புறம் முதலமைச்சர் போவார் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாக்குறோம் புதுசு கிடையாது ஆனா 23 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காம ஒரு மனுஷன் வேலை செய்யறாரா நீங்க யோசிச்சு பாருங்க நாம எல்லாமே ஒரு வேலை செய்யறோம் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் நாச்சு நமக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும் இல்லாட்டி முடியாது ஒரு நாள் நாச்சு நம்ம விடுப்பு எடுப்போம் கடினமான வேலை செய்யக்கூடிய நிறைய சகோதரர் வரும்போது பார்த்தோம் துணி கடையில அக்கா நம்ம தம்பிகள் நின்று கொண்டிருந்தார்கள் டீ கடையில அண்ணன் நின்றுட்டு இருந்தாங்க டீ போடுறாங்க மாஸ்டரா இருக்கிறாங்க கடையில சர்வர் அண்ணன் இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனா இந்த மனிதன் நரேந்திர மோடி 14 ஆண்டுகளாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஒரு நாள் விடுப்பு இல்லை 9 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய பிரதமராக ஒரு நாள் விடுப்பு இல்லை 23 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் இருக்கக்கூடிய பிரதமரை பற்றி பேசுவதற்கு திமுக எந்த தலைமுறைக்கும் தகுதி இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி யாருக்குமே தகுதி சொந்த தாய் இறந்த பொழுது கூட 3.5 மணி நேரம் ஈம காரியத்திற்கு சென்று விட்டு 12 மணிக்கு மத்திய அரசினுடைய நிகழ்ச்சியில் வந்து அமர்ந்திருக்கின்றார் இந்த மனிதன் எங்கே எங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க அதனால் சகோதர சகோதரர்கள் இது போன்ற உன்னதமான தலைவன் நமக்கு கிடைத்திருக்கின்றான் இந்திய வரலாற்றில் இது போன்ற ஒரு தலைவன் நமக்கு கிடைக்கல பிரதமர்கிட்ட கேட்டாங்க ஐயா உங்களுடைய இதை நான் செய்திருக்க வேண்டும் செய்ய முடியவில்லை என்கின்ற வருத்தம் இருக்கான் பிரதமர் சொல்றாரு தமிழ் மொழியை தெரிஞ்சிக்க முடியலங்கிற பெரிய வருத்தம் எனக்கு இருக்கிற மனதின் குரல் நிகழ்ச்சியில போன வருஷம் சொல்றார் அதனால்தான் இந்த மனிதன் செல்லுகின்ற இடத்துல எல்லாம் திருக்குறள் ஆரம்பித்து தொடர்ந்து நம்முடைய சுப்பிரமணிய மகாகவி பாரதியிலிருந்து இதையே பாடிட்டு இருக்கார் ஆனா இவங்க திமுக தமிழை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திமுக நம்முடைய தாய்மொழி கும்முடி பூண்டிய தாண்டாம பத்திரமா 70 வருஷமா பாத்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு பிரதமர் உலகத்துக்கு எடுத்துட்டு போறார் நம்முடைய தாய்மொழியை உலகத்துக்கு எடுத்துட்டு போறார் ஏன்னா அவருடைய காரணம் ரொம்ப சிம்பிளுங்க உலகத்தினுடைய தொன்மையான மொழி மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி வெறும் 8.5 கோடி மக்கள் பேசினா ஏத்துக்க முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஐநா சபையிலிருந்து ஒரு ஒரு இடத்திற்கும் தமிழ் போகிறது குறிப்பாக திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார் புதிய பாராளுமன்றத்தை கட்டுறார் நீங்களே பாருங்க புதிய பாராளுமன்றத்தை கட்டுறார் சத்ரபதி சிவாஜி மகாராஜனுடைய செங்கோல் இருக்கு தர்மதண்ட மகாராஷ்டிரால இருக்கு அகோம் டைனாஸ்டி அசாம் அவர்களுக்கு செங்கோல் தர்மதண்டம் இருக்கு பேரரசர் எவ்வளவு பெரிய பேரரசர் எப்படிப்பட்ட சந்திரகுப்த மௌரியாவிலிருந்து ஆரம்பித்து அசோகர் வரைக்கும் எல்லோருக்குமே ஒரு சின்னம் இருக்கு
أنا பிரதமர் சொல்றார் இதெல்லாம் எதுவும் வேண்டாம் தமிழகத்தினுடைய சோழ பேரரசினுடைய பாரம்பரிய சின்னம் செங்கோல் வேண்டும்ங்கறார் அந்த செங்கோலை எப்படி எடுத்து போறாரு பாருங்க நம்முடைய ஆன்மீகவாதிகளை நம்முடைய ஆதீனங்களை அழைத்து அவங்கள அங்க வர சொல்லி தேவாரத்தை பாட சொல்லி கோளறுபதிகத்தை பாட சொல்லி அதுவும் அந்த புதிய பாராளுமன்றத்திலே உதித்த முதல் மொழி நம்முடைய தமிழ் மொழி தாய் மொழி நம்முடைய மொழி எவ்வளவு பெரிய மரியாதை இந்த மொழி இங்க இருக்கிறவங்க பொய் சொல்லிட்டு திரியறாங்க ஹிந்தியை திணிக்கிறார் பிரதமர் மீது நீங்க உண்மையான குற்றச்சாட்டு வைக்கணும்னா தமிழை திணிக்கிறார்னு குற்றச்சாட்டு வைங்க ஹிந்தியை திணிக்கிறார்னு குற்றச்சாட்டு வைக்காதீங்க பிரதமர் என்னையா போர் இடத்தெல்லாம் தமிழை திணிக்கிறார் அப்படின்னு கர்நாடகக்காரன் சொல்றான் அப்படி நார்த் இந்தியால குருகான்ல ஒருத்தர் சொல்றான் எங்க போனாலும் தமிழையே திணிக்கிறாரு அவர் அப்படி அதனால திமுக காரங்க யாராவது ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்களுடைய பிரதமரின் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் ஹிந்தியை திணிக்கின்றார் என்று குற்றச்சாட்டு வைக்காதீங்க தமிழை திணிக்கிறார் என்று குற்றச்சாட்டு வைங்க அதை பெருமையாக இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டரும் பொதுமக்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தமிழ் கலாச்சாரத்திற்கு நம்முடைய தாய்மொழிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையை பாருங்க இந்த எல்லா காரணங்களுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறை நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து திருச்செங்கோட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காதை புத்தி கொண்டு உலகத்தில் யாருக்குமே கேட்கலின்னு அவர் நினைச்சுக்கிறார் அவருக்காக அவரு பத்திக்கிட்டு யாரு கேட்கல ஏன்னா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நாமக்கல் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய பிரதமர் என்ன செய்திருக்கின்றார் என்பதை நாமக்கல் மாவட்டத்தில் போட்ட ரோடு அதை பத்திலாம் நம்ம பேசலீங்க தனி மனிதனுக்கு என்ன செய்திருக்கின்றார் ஒரு தனி மனிதனுக்கு பிரதமர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு இல்லாத குடும்பத்திற்கு 21,947 குடும்பம் இன்னைக்கு முதன் முதலாக கான்கிரீட் வீடுல பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலவச வீட்டு வசதி திட்டத்திலே 9 ஆண்டுகள் குடிபெயர்க்கிறாங்க குழாயிலே குடிநீர் குடிக்கிற குடிநீர் பைப்ல 319,462 வீடுகளுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் குழாயில குடி தண்ணீர் வருது இலவச கழிப்பறைகள் கழிப்பறையே இல்லாத இல்லங்களுக்கு பாரத பிரதமருடைய இலவச கழிப்பறை திட்டத்தில் 145,525 வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் 117,778 பேருக்கு முதன் முதலாக இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் 500,000 ரூபாய் பிரதமருடைய மருத்துவ காப்பீடு நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா 121,516 பேர் பிரதமருடைய 500,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பயன்படுத்தியிருக்கிறேன் நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க 6,000 ரூபாய் வரக்கூடிய விவசாய பெருமக்கள் நாமக்கல் மாவட்டத்தில் 85,505 பேர் 85,505 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்கு வருது முத்ரா கடன் திட்டத்தை பத்தி பேசணும் முதன் முதலாக சிறு குறு தொழிலதிபர்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தில் 3,422 கோடி ரூபாய் லட்சம் இல்லைங்க 3,422 கோடி ரூபாய் முத்ரா கடன் திட்டத்தில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பெருமையாக நாங்கள் சொல்வோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சொல்வார்கள் பொதுமக்கள்கிட்ட சொல்லுவாங்க உரிமையோடு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்போம் அன்போடு பாசத்தோடு பரிவோடு உங்ககிட்ட கேட்போம் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் என்ன சொல்லி கேட்பார் எந்த வாக்குறுதியை சொல்லி கேட்பார் எதை நிறைவேற்றியதற்காக முதலமைச்சர் உங்கள் முன்னால் வந்து நிற்பார்கள் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை பெரியவர்களே தாய்மார்களே என்னை கிரிவலம் என்பதை பொருட்படுத்தாம திருச்செங்கோட்டில் அதிகமாக மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை பொருட்படுத்தாம உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருந்தாலும் கூட எங்களுடைய யாத்திரையை நீங்கள் திருச்செங்கோட்டுக்கு அனுமதித்திருக்கின்றீர்கள் அதனால் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்து மிகப்பெரிய எழுச்சியை காத்திருக்கின்றீர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் நிற்க வேண்டும் 2024 தமிழகத்தில் நிச்சயமாக அரசியல் மாறும் என்பதையும் கூட உங்களுக்கு தெரிவித்து மேடையில் என்னோடு அற்புதமான தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர் ஒரு ஜனநாயகமா என்னங்கம்மா ஜனநாயகம்னா ஒரு ஏழை வீட்டில் பிறக்கிற பையனோ இந்தியாவினுடைய உச்சகட்ட பதவிக்கு போனாதான் ஜனநாயகம் கனிமொழி கருணாநிதி ஜனநாயகம் இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஜனநாயகம் இல்ல மு.க. ஸ்டாலின் ஜனநாயகம் இல்ல டிஆர்பி ராஜா ஜனநாயகம் இல்ல ஏன்னா இந்த குரூப் எல்லாம் குடும்ப குரூப் குடும்ப கோட்டா ஃபேமிலி கோட்டா இது ஃபேமிலி கோட்டா குரூப் ஆனா கோனூரில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தம்பதிக்கு மகனாக பிறந்த நாமக்கல் தன்னுடைய உழைப்பால் ஒரு லாயரா மாறி
பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு எஸ்சி கமிஷனுடைய ஆல் இந்தியா வைஸ் சேர்மனாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக அற்புதமாக பணியாற்றி இன்னைக்கு 78 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக நாமக்கல் மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அவர்கள். இது உண்மையான ஜனநாயகம், இது ஜனநாயகம், இது ஜனநாயகம். சொந்த முயற்சியில சொந்த உழைப்பில் அங்கே அமர்ந்திருக்கின்றார் அண்ணன் முருகன் அவர்கள். நம்மோடு இந்த யாத்திரைக்கு வந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட ஒரு மகிழ்ச்சி உற்சாகத்தை அளித்திருக்கிறது. அதே போல அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய செல்லப்பிள்ளை, மடியிலேயே வளர்ந்தவர். அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவருடைய செல்லப்பிள்ளை, அவங்க கிட்ட ரொம்ப நாள் எம்எல்ஏ எம்பியா இருந்தார். ஆனா மோடி ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டார். இப்ப மோடி ஐயா அவருடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணை தலைவர், பலமுறை எம்எல்ஏவாக எம்பியாக உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய, இந்த பகுதியிலே கட்சி வளர்ச்சிக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடிய அண்ணன் டாக்டர் கே பி ராமலிங்கம் அவர்கள். அதே போல இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக ஒரு இளம் தலைவர், பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இளமைக்கு ஒரு மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா நிறைய இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்க வயசுல இருக்கக்கூடியவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து அற்புதமாக பணியாற்றக்கூடிய நம்முடைய அருமை தலைவர் டாக்டர் அண்ணன் எம் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளர், ஜனநாயகம் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் ஜனநாயகத்துல அடிமட்ட வாழ்க்கையிலிருந்து வந்து இன்னைக்கு இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் திருமதி சிவகாமி பரமசிவம் அக்கா இங்கே நின்றிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நெசவாளர் பிரிவினுடைய மாநில தலைவர், மிக கடுமையாக நெசவாளருக்காக பாடுபடக்கூடிய அண்ணன் கே எஸ் பாலமுருகன் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவரும் இந்த பகுதியினுடைய யாத்திரை பொறுப்பாளராக இருந்து மிகச்சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ரமேஷ் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மகேஸ்வரன் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர், உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தினேஷ்குமார் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் ஈஸ்வரன் அவர்கள், தங்கப்பிரகாஷ் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் பிரகாஷ் அவர்கள், பூங்குழலி அவர்கள், இந்த மண்ணை சார்ந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் சகோதரர் ஏ பி முருகானந்தம் அவர்கள், நம்முடைய ஒன்றிய தலைவர்கள், கட்சியினுடைய மிக மிக முக்கியமான தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பு நம்முடைய தோழமை கட்சி அண்ணன் செல்வகுமார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவராக இருந்து யாத்திரைக்கு தன்னுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்திருக்கக்கூடிய செல்வகுமார் அண்ணன் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய இரும்பு தூங்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் மல்ல சமுத்திரத்தினுடைய தலைவர் கோகுல்நாத் அவர்கள், எலச்சிப்பாளையம் மேற்கினுடைய தலைவர் சங்கர் அவர்கள், திருச்செங்கோடு வடக்கினுடைய தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள், திருச்செங்கோடு தெற்கினுடைய தலைவர் சசிதேவி அவர்கள், திருச்செங்கோடு நகரனுடைய தலைவர் சிவம் கோபி அவர்கள், மிக முக்கியமாக நீங்கள், நீங்கள் இன்னும் அந்த யாத்திரையை இல்லைங்க, உங்க நேரத்தை எல்லாம் ஒதுக்கி ஒரு 4 மணி நேரத்தை ஒதுக்கி வச்சு நான் என்ன வேலை செஞ்சாலும் இன்னைக்கு பிஜேபிக்காரங்க நடத்துகிற யாத்திரையில் நான் பங்கெடுப்பேன்பான்னு நீங்க முடிவு பண்ணி உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவர்களெல்லாம் யாத்திரையில் எங்களோடு கொண்டு வந்து அவங்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி அந்த குழந்தைகளை நாங்கள் அறிமுகமாகி, இது ஒரு பெரிய பாக்கியங்க. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய திருச்செங்கோட்டை சார்ந்த எல்லா பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, கட்சியினுடைய தொண்டர்கள் கடுமையாக 30-40 ஆண்டுகளாக வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய வாழ்நாளிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற கனவுகளோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ். மத்திய அரசினுடைய பல்வேறு நல திட்டங்களினுடைய பயனாளிகள், பயன்பெற்றிருக்கக்கூடிய பயனாளிகளை ஒவ்வொன்றாக அழைத்து அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கின்ற விதமாக இலவச எரிவாயு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய திருமதி லலிதா அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களும் மத்திய இணையமைச்சர் அவர்களும் பாராட்டு சான்றிதழை தருகின்றார்கள். தூய்மை இந்தியா திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய திருமதி நதியா அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களும் மத்திய இணையமைச்சர் அவர்களும் பாராட்டு சான்றிதழையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டக்கூடிய திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய திரு குப்பசாமி அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களும் மத்திய அமைச்சர் அவர்களும் பாராட்டுகளை தெரிவிக்கின்றார்கள். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய திருமதி ஹேமலதா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வாழ்த்துக்களையும் நம்முடைய மாநில தலைவர் அவர்களும் மத்திய இணையமைச்சர் அவர்களும் வழங்குகின்றார்கள். பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் சண்முகம் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும் வாழ்த்துக்களையும்
பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். Yet, but, yet, but, yet, but.